ஹே கைஸ், நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளான் பெர்முடாவிலிருந்து இன்றைக்கி ஒரு இவெண்ட் புதுசாக விட்டுருக்காங்க. அது என்ன இவெண்ட்னா, பிளான் பெர்முடா ஹேஸ்ட் இவெண்ட். ஸோ இப்போ இவெண்ட்டுக்குள்ளார போய் பார்ப்போம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. எஸ் கைஸ், இதுதான் அந்த இவெண்ட். நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ரூல்ஸ் பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. கலெக்ட் பேங்க் நோட் டோக்கன்ஸ் அண்டு வின் பிளான் பெர்முடா பண்டில். அதாவது 5 டோக்கன் கிளைம் பண்ணால் நீங்கள் அந்த பண்டில் எடுத்துக்கலாம். மற்ற ப்ரைஸ் ஃபால் பார்த்தீங்கன்னா, அந்த வவுச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபெட் புட்டு, ஃப்ராக்மெண்ட்ஸு, பூரா நார்மல் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் ஃபாலில். சரி, இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம், கிடச்சிரும்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு டோக்கன் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது பண்ணி பார்ப்போம், ரெண்டாவதுலேயும் கிடச்சிரும்னு தான் நினைக்கிறேன். கிடச்சிரு. எஸ் கிடச்சிருச்சு, 2 டோக்கன் கிடச்சிருச்சு காய்ஸ். நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னமோ 2 ஸ்பின் பண்ணி 2 டோக்கன் கிடச்சிருக்கு. மூணாவது ஸ்பின் பண்ணி பார்ப்போம், இதுலேயும் கிடச்சிருமா? கிடச்சிரு. ஓ மை காட், கிடைக்கல. சரி, அப்புறம் அவங்களும் டைமண்ட் பிடுங்கணும்ல, சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறமேல டைமண்ட் பிடுங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்து ஸ்பின் பண்ணி பார்க்குறேன், கிடச்சிரு. கிடச்சிச்சு, 3 டோக்கன் கிடச்சிருக்கு காய்ஸ். இன்னும் 2 டோக்கன் இருந்தால் நாம் அந்த பேனும் அந்த பண்டிலும் எடுத்துடலாம். இப்போ 3 டோக்கன் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம், கிடச்சிடுமா? கிடச்சிருச்சு. 4 டோக்கன் கிடச்சிருச்சு காய்ஸ், 4 டோக்கன் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம 4 ப்ரைஸ் எடுத்துடலாம். அந்த பேனும் நம்மளுக்கு நம்ம இப்போ எடுத்துடலாம். இன்னும் 1 டோக்கன் இருந்தால் அந்த பண்டில் மட்டும் எடுத்துடலாம் ப்ளீஸ் கரீனா. இன்னும் ஒரே ஒரு டோக்கன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம 3 ரிவார்ட் கொடுத்து நாம் ஒரு ஸ்பின் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 3 பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பின் நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ நான் எனக்கு தேவையில்லாதெல்லாம் செலக்ட் பண்ணி ஸ்பின் பண்ண போகிறேன். 4 ஃப்ரீ ஸ்பின் பண்ண போகிறேன். இதுலேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ் கிடைக்கல. ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணுறதுல எண்ணெய் கொடுத்துருக்குறானுங்க அவனுங்க, டைமண்ட் பிடிங்கிட்டு தான் கொடுப்பானுங்க. ஸோ எனக்கு தேவையில்லாத பாக்ஸ் எல்லாம் நான் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இதுலேயும் கிடைக்காது. கரீனாக்காரங்க உஷாராக இருப்பானுங்க, டைமண்ட் ஃபுல்லாக பிடிங்கிட்டு தான் அப்புறமேல தான் கொடுப்பானுங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போட்டு விட்டு பார்ப்போம். 90 டைமண்ட் போட்டு, எஸ் இதில் கிடைக்கல. டைமண்ட் பிடுங்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல, இன்னும் எவ்வளோ டைமண்ட் பிடுங்க போகிறானுங்கன்னு தெரில. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நாம் இப்போது ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீ ஸ்பின் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் நம்ம வாலெட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு எது எது தேவையோ அதெல்லாம் என் வாலெட்டில் எடுத்துக்க போகிறேன். கியூ ஃப்ராக்மெண்ட்ஸ், அப்புறம் அந்த வவுச்சர் 2 கொடுத்துருக்காங்க, கன் பாக்ஸ், இதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் நான் இப்போ என் வாலெட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். எஸ் கைஸ், எடுத்தாச்சு. நம்மளுக்கு இன்னும் 4 டோக்கன் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு டோக்கன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு டோக்கன் இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் எடுத்துடலாம், கிராண்ட் ப்ரைஸ் எடுத்துடலாம். கிடச்சிருமா? கிடச்சிரு. எஸ் கைஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பண்டில் எடுக்க போகிறோம். 5 டோக்கன் நம்மக்கிட்ட இருக்குது. எனக்கு என்னமோ டைமண்ட் அதிகமாக பிடுங்காமல் எனக்கு இந்த இவெண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகமாக என்ன ஒரு 500-600 டைமண்ட் தான் இதில் செலவாயிருக்கும். 500-600 டைமண்டுக்கு ஒர்த்து தான் கைஸ் இது. டைமண்ட் அதிகமாக பிடுங்காமல் கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னமோ. எஸ் கைஸ், இப்போ அந்த ப்ரைஸ் நாம் எடுக்க போகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ் கைஸ், அந்த பண்டில் எடுத்தாச்சு. கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம், அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம வாலெட்டுக்கு எடுத்துக்கலாம் அது. அப்புறம் பேன் எடுத்துக்கலாம். பேன் என்கிட்ட இல்லை. இந்த இமௌண்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஸோ அது ஒர்த் இல்லை. இந்த பேக்கும் இல்லை. இந்த ஸ்கேட் போர்டு புதுசாக விட்டுருக்காங்க. ஓகே கைஸ், 600 டைமண்டுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் ஒர்த்து தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும்.
ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் பேக் போய் பார்ப்போம், அது என்கிட்ட இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியல. எஸ் கைஸ், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக இது பழைய இதுன்னு நினைக்கிறேன், பழைய பேக் இது. அப்புறம் ஸ்கேட் போர்டு பார்ப்போம். ஸ்கேட் போர்டு நார்மலாக கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ் கைஸ், நார்மலாக இருக்கிற மாதிரி தான், எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அடுத்து பேன் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், பேன் செம்மையாக இருக்குது கைஸ், பேன் நல்லாயிருக்கு. பட் லாபியில் வைக்க முடியாது இது, பட் இருந்தாலும் எக்யூப் பண்ணிக்கலாம், இது நல்லா இருக்கணும். ஓகே, இப்போ அந்த கன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தானுங்களே, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். எப்படியும் பர்மனெண்ட் தரமாட்டானுங்க, 24 hours இல்லை 3 days தான் தருவானுங்க. எஸ் 24 hours தான் கொடுத்துருக்கானுங்க. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது 24 hours தான் தருவானுங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 24 hours தான். இந்த கரீனா கருங்க இருக்கானுங்களே, அவ்வளோ ஈஸியாக டைமண்ட் போடுங்காமல் எதுவுமே பர்மனெண்ட் தரமாட்டானுங்க பாருங்கள். இதுவும் 24 hours தான். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த பண்டில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ் கைஸ், இதுதான் அந்த பண்டில். வாவ், பார்க்க வேறு லெவலில் மாசாக இருக்குது. ஏற்கனவே இன்க்யூபேட்டரில் இந்த மாதிரி ஒரு பண்டில் வந்திருக்கும், கிரிமினல் பண்டில், அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே டைப்பில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் வேறு லெவல், மாசாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணி எக்யூப் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். இப்போது வாலெட்டில் போய் எக்யூப் பண்ணி பார்ப்போம். எக்யூப் பண்ணியாச்சு. வா, லாபியில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ போட முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல், பை கைஸ்.